ஹாய், வெல்கம் டு ஆர்த்தி விலாக். நம்ம இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத காட்டப்போகிறேன். ரொம்ப வந்து ஃபேண்டஸியான ஆர்கனைசேஷன்லாம் இல்லை, ஒரு மினிமலான ஆர்கனைசேஷன் தான். அது வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த வீக்குக்கு வந்து நான் வந்து என்ன வந்து வெஜிடபிள் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றதையும் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரிட்ஜோட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு சுவருக்கு வந்து இடையில வந்துட்டு இருக்கும். ஸோ என்னால் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா ட்ரீஸ் எல்லாம் வந்து வெளியே எடுக்க முடியல, எடுத்து வந்து க்ளீன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட நான் இந்த வீட்டுக்கு வந்து 8 மாதம் ஆக போகுது. என்னால் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ரிட்ஜை நவர்த்தவும் முடியல. நான் உங்களை வந்துட்டு லீஸ் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இதை வந்துட்டு எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேணும் அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜை வந்து முன்னாடி நவர்த்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சர்வீஸ்க்கு வந்திருந்தவர் வந்து அன்னைக்கு வந்தவர் வந்து சொன்னார். சரி, அவர் நவர்த்தி கொடுத்தா கூட கொஞ்சமாவது வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவர்த்தி கொடுக்க சொல்லிட்டேன். நவர்த்தி கொடுக்க சொன்ன அன்னைக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பயங்கர வஸ்ட்டு. இந்த ரெண்டு ஸ்ட்ராபெரி பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்க எந்த இதுவுமே வந்துட்டு என்னால் பார்க்கவே முடியாது விசிபிளாக. ஸோ வந்து அந்த இடத்துல என்ன வச்சாலுமே நான் மறந்துடுவேன், திரும்ப எடுக்க மாட்டேன். நிறைய ஃபுட் வேஸ்ட்டும் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு இது அவங்க நவர்த்தி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஷெல்ஃபையும் கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு ஃபங்க்ஷனலாக வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்படி தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 8 மாதம் அப்படின்றதுனால பயங்கர ஒஸ்ட்டாக தான் இருந்தது. இதுக்கு மேலே விட்டே வைக்க முடியாது, அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்ததுனால தான் நான் ரிப்பீட்டடாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வந்துட்டு எனக்கு வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அட்லாஸ்ட் ஃபைனலி வந்துட்டு அவங்க முன்னாடி நவர்த்தி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து இந்த ட்ரேஸ் எல்லாம் வந்து சில ட்ரேஸ் என்னால் கழட்ட முடியல, அது வந்துட்டு உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். வச்சுட்டு அதை வந்துட்டு லெமனு அப்புறம் வந்துட்டு தண்ணி வினிகர் இது மூணு வந்து மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ட்ரேஸ் எல்லாம் வந்து என்னால் வந்து கழட்ட முடிஞ்சது. கழட்ட முடிஞ்ச அந்த ட்ரேஸ் எல்லாம் வந்துட்டு நான் கழட்டி வந்துட்டு நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை எல்லாம் பண்ண என்னால் டைம் இல்லை. ஆக்சுவலாக நான் வந்துட்டு முடிச்சோடனே வந்துட்டு ஃபுல்லாக வந்து உள்ளே எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நான் உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட்டாக இருந்தப்போ ஃபுல்லாக எல்லா திங்ஸையும் எடுத்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு காமிச்சிருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சதுமே நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போக வேண்டியது. இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், பாலை மட்டும் தூக்கி உள்ளே வச்சுட்டு நான் வந்துட்டு ஓடியே போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா வாங்கிட்டு வந்துட்டால் அந்த வீக்குக்கான வேலையும் முடிஞ்சிடும் இல்லையா. ஏன்னா 2 நாள் போவேன், பட் வந்துட்டு மண்டே டியூஸ்டேக்கு எனக்கு சமாளிக்கிறதுக்கு நான் வெஜிடபிள் வாங்கி தான் ஆகணும். அதனால் வந்துட்டு நான் ஷாப்புக்கு வந்து போயிட்டேன். நான் வந்து தக்காளி வந்து இப்படி ஒரு ஓப்பனாக ஒரு பாக்ஸில் தான் வந்துட்டு வைப்பேன். ஆக்சுவலாக மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் மிஞ்சினது, அப்புறம் அடியில் இருக்கிறது வந்து புதுசாக அன்னைக்கு வாங்கிட்டு வந்த தக்காளி வந்து அடியில் வந்து வச்சுட்டேன். நான் இப்படி ஓப்பனாகவே வந்துட்டு வச்சுருவேன், க்ளோஸ் பண்ணி வந்துட்டு வெஜிடபிள் ட்ரேயில் வந்து தக்காளி வந்து நான் வைக்கிறது இல்லை. இது வந்து சவுசவு, பக்கத்தில் வந்து கேரட்டு, இது எல்லாமே நான் வந்துட்டு இந்தியன் ஸ்டோரில் ஆக்சுவலாக வாங்கலை. இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் விங்கோ அப்படி இல்லாட்டி காஸ்கோவில் மட்டும்தான் நம்ம ஊர் இஞ்சி வந்து கிடைக்கும். அதனால் வந்துட்டு நான் வின்கோ தான் வந்துட்டு போயிருந்தேன். உங்கள் பக்கத்தில் ஏதாவது வின்கோ ஷாப் வந்து இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ், நம்ம இந்தியன் கிராசரிஸ் கூட வந்துட்டு இவன் அங்கே கிடைக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும், நல்லாவும் இருக்குது குவாலிட்டியும் வந்துட்டு. அவகடோ வந்துட்டு ஆக்சுவலாக சாண்ட்விச்சுக்கு, அப்புறம் பக்கத்தில் வந்து ஸ்பினாச் பாக்ஸ் வந்துட்டு ஒன்று. எனக்கு காஸ்கோவில் வாங்குகிற அவ்வளோ பெரிய பேக் காலி பண்ண முடியல, அதனால் வந்துட்டு நான் இங்கேயே வாங்கிக்கிறேன். அப்புறமா குக்கும்பர், இது வந்து பார்த்தீங்க ஃப்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்மியாக தான் வந்து வாங்கியிருக்கேன். 2 ஆக்சுவலாக ஆப்பிள் வீட்லேயே இருந்தது, அது போக கிரேப்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். சீஸ் வந்துட்டு பிளாக்ஸ் வந்து திருவுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன், ஏன்னா காலி ஆயிடுச்சுன்னு. திரும்ப நான் வந்து டியூஸ்டே இல்லாட்டி வெனஸ்டே வந்துட்டு இது வியாழக்கிழமை வந்துட்டு சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணுவேன். அதுக்கு பூ வாங்க போகும்போது நான் மிச்சம் வந்து ஏதாவது காய் வேணும் அப்படின்னா வந்து வாங்கிப்பேன். அதனால் இந்த 2-3 நாளைக்கு எனக்கு சமாளிக்கிறதுக்கான வெஜிடபிள் வாங்கினாலே போதும். மீல் பிறப்புக்கு நான் வந்துட்டு 2 சுண்டலுக்கானது வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜு வந்து பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து மீல் பிறப்புக்கு ஒரு பேடு வந்து வாங்கி வச்சுருக்கேன், அதை நான் ஆனால் ஆக்சுவலாக யூஸ் பண்ணல. பக்கத்தில் வந்து பாப்பாவோட ஸ்கூலில் பண்ண ஒரு ஆர்ட்டு, அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டன்ட் பாட்டோட சார்ட்டு, கீழே வந்து ரெசிபியோட ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அப்போ வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது எனக்கே தெரிஞ்சது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. எனக்கு வந்துட்டு இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து எல்லாமே பார்க்குற இடத்துல இருந்தது அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்துட்டு ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாது இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து
பசங்களுக்கும் தகுந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்துட்டு முன்னாடி வச்சிட்டேன்னா டெய்லி வந்து யூஸ் பண்ணுறதுனால பக்கத்தில் வந்து ஒரு இந்த பாக்ஸ், இது வந்து ஆக்சுவலாக பாக்ஸ் டாலர் ட்ரீல நான் வந்து கீழே உள்ளது மட்டும் யூஸ் பண்ணுறேன், மேலே உள்ள பிளே மூடி எடுத்துகிட்டு இதில் வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுறது தான் சீஸ் துருவினது போக மிச்சம். அப்புறம் வந்துட்டு காஃபி நாங்கள் எப்பயா தான் குடிப்போம், அதனால் வந்து காஃபி பவுடர் வந்து அதில் வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஸ்வீட் இல்லாத கோவா கடையில் வாங்கினது, இண்டியன் ஸ்டோரில் வாங்கினது, அது வந்து ஜிப்லாக்ல போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்கோவில் பீஸா வாங்கும் போது கொடுப்பாங்க இல்லையா, அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் வந்துட்டு சீஸ் வந்து கிரேட்டட் சீஸும், இது வந்து நான் எப்பயாவது வந்துட்டு பாஸ்தா பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுனால இதில் வச்சுட்டேன். இங்கே வந்து தயிர் இருக்குது, பின்னாடி வந்து ஸ்டோர் பாட்டு வந்து தயிர் தான், அதுவுமே வந்துட்டு அந்த பாக்ஸில் இருக்குதுமே. அந்த பக்கத்தில் இருக்க பேஸ்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரான்ச்சு மயோ அப்புறம் வந்து கெச்சப்பு சாஸு இதெல்லாம் இதில் வச்சுட்டேன். நம்ம எதாவது ஸ்நாக்கு இல்லாட்டி சாண்ட்விச் கொடுக்கும்போது அவங்க டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்து பசங்க எடுத்துகிட்டு உள்ளத்துக்கு வைக்க ஈஸியாக இருக்கும்னு. இந்த சம்பரத்தில் வந்துட்டு மாவு இருக்குது, கீழே தான் வைக்கணும், ஆனால் வந்து அங்கே ஹைட்டு பத்தலை, அதனால் இங்கே வந்து வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பாக்ஸ் வந்து வச்சுருப்பேன். நாலு பாக்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய், மல்லிச்செடி, புதினா, டிஷ்யூவில் வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து உள்ளத்துக்கு வச்சுருவேன். தாராளமாக பத்து நாள் வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கும். சமைக்கும்போது அந்த ஒரு இதை மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணால் போதும், டக்குன்னு உள்ளே வைக்கவும் ஈஸியாக இருக்கும். பின்னாடி வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து இருக்குது அந்த பவுச்சில் இருந்தது வந்துட்டு. அப்புறம் வந்து நான் வாங்கிட்டு வந்த காயெல்லாம் வந்துட்டு உள்ளே வச்சுட்டேன், வச்சுட்டு தான் வந்து காமிச்சிருக்கேன். ஸ்பினாச்சு, கீழே வந்து செரி டொமேட்டோ, அது வந்து போன வாரம் வாங்கினது யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இது வந்து இஞ்சி, தக்காளி, பின்னாடி இருக்கிறது வந்து யோகர்ட்டோட டியூப்ஸு, பக்கத்தில் இருக்கிற அந்த ஜிப்லாக் பவுச்சில் இருக்கிறது வந்து சாமிக்கு வந்து பூவு, போன வாரம் யூஸ் பண்ணதோட மிச்ச பூ வந்து வச்சுருக்கேன். இந்த ட்ரே தான் வந்துட்டு ஆக்சுவலாக பிரச்சனையாக இருந்ததுனால கீழே இறக்கி வந்து வச்சுட்டோம். இதில் வந்து பேக்கிங் குரிய இதெல்லாம் இருக்கும், ஈஸ்ட்டு, எசன்ஸு, அப்புறம் வந்து பேக்கிங் குரிய கலர்ஸு, கேண்டிமில்ஸு, அப்புறம் ஓப்பன் பண்ண சாக்லேட் சிப்ஸு, கேசரி பவுடரு எல்லாமே அதில் வந்து வச்சுருவோம், எப்போவுமே அதில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டாலர் த்ரீ பாக்ஸில் வந்து பிள்ளைங்களுக்கு யோகர்ட்டும் விப்பிங் க்ரீமும் வச்சுட்டு அவங்க வந்து எப்படியாவது சாப்பிடும்போது எடுத்துப்பாங்க. பின்னாடி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க ஒரு எக்ட்ரே ஃப்ரூட்ஸ் வந்து இப்படி முன்னாடி நான் வந்துட்டு வச்சுட்டேன் அப்படின்னா ஏன்னா ஸ்ட்ராபெரி ரொம்ப நாளைக்கு தாங்காது, அவங்க வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுப்பாங்க, அதனால் அங்கே வந்து முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து வச்சுருக்கேன், பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பட்டர் மட்டும்தான் இங்கே வந்துட்டு இருக்குது. இதில் வந்து அது கடியில் இருக்கிற இடத்துல வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, அதனால எப்பயாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாஸு பேக்கிங் குரிய ஐட்டம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிக்பி நம்மளோட கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அது வந்து கேண்டாக வரும், அது அதெல்லாம் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம், அதனால் அதெல்லாம் வந்து பின்னாடி போட்டுட்டேன். எப்பயாவது வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பின்னாடி இருக்க அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சாட்டுக்குரிய சட்னி, அப்புறம் வந்துட்டு முன்னாடி இருக்கிறது வந்து லெமன் ஜூஸ் வந்துட்டு லெமன் சிரப்பு, ஆக்சுவலி லெமனேட் சிரப்பு வீட்டில் பண்ணுது. அப்புறமா வந்துட்டு இதில் வந்து பூண்டு எப்போவுமே உரித்து அதில் வந்து வச்சுருவேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புளி வந்து கரைச்சி எப்போவுமே வச்சுருப்பேன், அப்போ வந்து டக்குன்னு வந்து குக் பண்ண ஈஸி. அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணது, இப்போ இங்கேயும் பேக்கிங் குரியது இருக்குது, வெண்ணிலா எசன்ஸு. இது வந்து ஐக்கியாவோட அந்த சாக்லேட் டார்க் சாக்லேட் பார், நீங்கள் எப்பயாவது போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். இது வந்து கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற ஸ்நாக் எல்லாம் இதில் இருக்குது, ஜாலி ரான்ச்சரு, அப்புறம் வந்து கிஸ்ஸஸ். இது வந்து எக்ட்ரே எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலேருந்து எப்பயாவது இதில் காலி ஆச்சுன்னா வந்துட்டு நான் லோட் பண்ணிப்பேன் அப்பப்போ வந்துட்டு. இங்கேயும் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ், அது வந்து ஓப்பன் பண்ணாத பேக்கெட்டு. பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிப்ஸுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு மஃபின்குரிய டாப்பிங்கு, அப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம் டாப்பிங்கு, இதெல்லாம் இதில் இருக்குது. அந்த கோல்டன் கலர் மூடி போட்டது வந்து ஜாமு, இது வந்து சிரப்பு, மேப்பிள் சிரப்பு, அது வந்து கிட்ஸு வந்துட்டு இந்த சிரப்பு எடுத்துப்பாங்க, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதை எங்களால் சாப்பிட முடியல, அதனால் அந்த கீழே இருக்க அந்த சிரப்பு வந்து நாங்கள் சாப்பிடுவோம், அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மைல்டாக இருக்கும் ஸ்வீட் வந்துட்டு. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்கோவில் வாங்கினது, இது வந்து கடுக்காப்பொடி, நானும் அவரும் வந்துட்டு அடிக்கடி எடுத்துப்போம். ஸோ வந்து இது வந்து ரெண்டு பேக்கெட் வச்சுருப்போம், எப்போயா தான் வந்துட்டு இது ஷிப் பண்ண முடியுது, அப்பப்போ இது வந்து ஷிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க, அதனால எப்போ முடியுதோ அப்போ வாங்கி பேக்கெட் வச்சுப்பேன். இது வந்து கேண்டிடு செரீஸும், கீழே வந்து டியூட்டி ஃப்ரூட்டியும். அப்புறம் இந்த பவுச்சில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக்குக்குரிய நட்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஃபலூடா மிக்ஸ் வந்து ரெண்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன்.
பக்கத்தில் க்ரீம் சீஸு, அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெலட்டின் மிக்ஸு, ஜெல்லோ ஆக்சுவலாக இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, அப்புறமா வந்துட்டு ஆரஞ்சு ஃப்ளேவர், ரெண்டுமே வந்துட்டு ஒன்று வந்து அன்ஃப்ளேவர்டு. வெஜிடபிள்ஸும் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. நான் உங்கள்கிட்ட காமிச்சதை மட்டும் உள்ளே வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு விலாக் அப்படின்றதுனால மேபி ஏதாவது வந்துட்டு அங்கங்கே நான் வந்துட்டு பேசும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அடுத்த இதில் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் வந்து திருத்திக்கிறேன். ஓரளவுக்காவது இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். நான் ஏதாவது கரெக்ட் பண்ணணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.